என்னுடைய உயரம் என்னன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு ஸ்டாலின் சொல்லியிருந்தாரு. ஒரு இன்டர்வியூல நீங்க பிஎம் கேண்டிடேட்டா அப்படின்லாம் கேட்கும் போது என்னுடைய உயரம் என்னன்னு எனக்கு தெரியும் அப்படின்றது மூலமா அவர் என்ன சொல்ல வராருன்றது ஒண்ணு. இதே ரொம்ப ரொம்ப வருடங்களுக்கு முன்னாடி கலைஞர் கருணாநிதி கிட்ட கேட்கும்போது அவரும் அதே பதில தான் சொல்லியிருந்தாரு. இப்போ ஸ்டாலினும் அதே பதில தான் சொல்லியிருக்காரு. ஒருவேளை அந்த கிங் ஆகவில்லை என்றால் கிங் மேக்கராக ஆக வேண்டும் அப்படின்ற அந்த நோக்கம் இருக்கா? அப்படிதான் நம்ம இதை புரிஞ்சுக்கணும். ரீசெண்டான செயல்பாடுகளை நீங்க சொல்ற அந்த எனக்கு அந்த உயரம் தெரியுன்றது அவர் தைனிக் ஜாகரன் ஒரு பத்திரிகைக்கு கொடுத்த பேட்டியில், அவர் ஹிந்தி பத்திரிகை கொடுத்த பேட்டியில் அவர் சொன்னது ஆக்சுவலாக. ஏன்னா நீங்கள் வந்து பிரதமர் ஆகிறதுக்கான ஒரு ஆசை உங்களுக்கு இருக்கான்னு ஒரு கேள்வி அவர் பார்த்து கேட்குறாங்க. என்னோட உயரம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறார். பட் இன்றைக்கி என்ன நிலைமைனா நான் பார்க்குறது எப்படின்னா, அவருடைய ஸ்டாலினோட ஒரு மாதத்துக்குள்ளே அவர் கொடுத்த பேட்டிகள் பேச்சுகள்லேருந்து பார்க்குறது என்னென்னா, இந்தியா கூட்டணியில் அல்லது இந்திய கூட்டணியில் இவர் சொல்கிற மாதிரி அவர் முக்கியமான அங்கம் வகிக்கிறது திமுக, அதோட தலைவராக அவர் இருக்கார். ஸோ ஒரு இந்தியா கூட்டணி சார்பாக பல பிரச்சாரங்களை வந்து எடுத்துன்னு போகிறதுக்கான ஒரு முயற்சியில் அவர் ஈடுபட்டிருக்கார். தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லாமல் இந்தியா முழுக்கையும் கொண்டு போகிற ஒரு விஷயத்தில் இறங்கியிருக்கார். அதனால தான் அவர் இந்தி பத்திரிகை பேட்டி கொடுக்குறாரு, பாட்காஸ்ட்லாம் பண்ணிகிட்ருக்கார். அவர் ஆக்சுவலாக அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 விதமாக அவர் அவருடைய அந்த அஜெண்டாவை வந்து முன்னாடி வைக்கிறார். ஆக்சுவலாக அவருடைய அந்த என்ன மாதிரியான விஷயங்களை மக்கள்கிட்ட கொண்டு போகணுன்றத, ஒன்று வந்து மாநில அரசாங்கத்தோட அதிகாரங்களை பறிக்கிற விஷயங்கள், உதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா நியூ எஜுகேஷன் பாலிசி ஆகட்டும், இல்லை ஒரு நகர்ப்புற கூட்டுறவு வங்கிகளோட அதிகாரத்தை கூட மத்திய அரசு எடுத்துட்டாங்க இப்போ சமீபத்தில். ஸோ அந்த மாதிரி விஷயங்களாகட்டும். ஆனால் அதே சமயம் பார்த்தீங்கன்னா குஜராத்தில் வந்து மோடி பிரதமராக இருந்தபோது, மோடி சிஎம்மாக இருந்தபோது இதெல்லாம் எதிர்த்து குரல் கொடுத்துருக்காரு, ஜிஎஸ்டி எதிர்த்து குரல் கொடுத்துருக்காரு, அந்த மாதிரி விஷயங்கள் அவர் மாநிலங்களுக்காக அவர் குரல் கொடுத்துருக்காரு. ஆனால் அவர் வந்து அங்கே போனவுடனே என்டையர்லி வித்தியாசமாக மாநிலங்களோட அரசாங்க அதிகாரத்தை பறிக்கிற மாதிரியான விஷயங்கள் போயிட்டுருக்கு. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நிதி பங்கீடு, இவர் சொல்கிற மாதிரி நிதி பங்கீடு இருக்குல்ல, அந்த விஷயங்களில் மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு காட்டணும் ஓர வஞ்சனை இருக்குல்ல, அது ரொம்ப சாதாரணங்க. இப்போ பாருங்கள், ஒரு மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஸ்கீம் ஒன்று இருக்குது, அதில் வந்து இப்போ ப்ரெக்னன்சி ஆனதுலேருந்து குழந்தை பிறக்கிற வரையும் உதவி பணம் கொடுக்குறாங்க, 18,000 ரூபா கொடுக்குறாங்க. டாக்டர் முத்துலட்சுமி மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஸ்கீம், அதில் வந்து 18,000 ரூபா கொடுக்கும்போது 15,000 ரூபா ஸ்டேட் கவர்மெண்ட்டோட கான்ட்ரிபியூஷன், 3,000 ரூபா சென்ட்ரல் கவர்மெண்ட் கான்ட்ரிபியூஷன். ஆனால் 2 லட்சம் தாய்மார்களுக்கு அந்த 3,000 ரூபா கொடுக்க முடியல, ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஃபண்ட்ஸ் வரல, 15,000 ரூபா ஸ்டேட் கவர்மெண்ட் சார் போயிடுது வரல. என்ன காரணம்? மத்திய அரசு கொடுக்க மாட்டேன்றாங்க, டிலே பண்ணுறாங்க. இன்னும் போன வாரம் கூட சொன்னார் மருத்துவ அமைச்சர், இது ஆக சுகாதாரத்துறை அமைச்சர் சொன்னார். இன்னொன்று பாருங்கள், 2,500 கோடி ரூபா மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பில் இதுவரையும் ரிலீஸ் பண்ணல, 8 வாரமாக வந்து வேஜஸ் கொடுக்கல, பல மாநிலங்களில் வேஜஸ் கொடுக்கல. அப்போ இதெல்லாம் வந்து கிராமப்புறங்களில் இருக்கிறவங்கள தலைமுறைகளை பாதிக்கிற ஒரு விஷயம் இல்லையா? அப்போ உங்ககிட்ட அதிகாரத்தை வச்சு நீங்கள் ஒழுங்கான நிதி பகிர்வு கொடுக்காட்டி எப்படி? அப்புறம் ரெண்டாவது ஜிஎஸ்டியோட அந்த காம்பன்சேஷன் பீரியட் இருக்குல்ல, அதை 7 மந்த்துக்கு அப்புறம் எக்ஸ்டன் பண்ணி எக்ஸ்டன் பண்ணலை. ஸோ இது ஏன் டீடைல் சொல்கிறேன்னா, கேட்குறவங்களுக்கு புரியணும் எந்த அடிப்படையில் அவர் பேசுகிறார் சொல்லணும் இல்லையா. நிதி பங்கீடுல என்ன பிரச்சனை உங்ககிட்ட சொன்னேன், கவர்னர்ல வச்சு எப்படி வந்து ராஜ்பவன் வந்து மாத்துறாங்க, அதே எல்லாமே அவருடைய பாட்காஸ்ட்ல பேசிருக்கிறார். அது அவர் எப்படி கம்பேர் பண்றார்? மோடி இருக்கும்போது கவர்னர் பவனை காங்கிரஸ் பவனா மாத்திட்டாருன்னு மோடி குறை சொன்னார், இன்னைக்கு வந்து ராஜ்பவன்லாம் எப்படி ஆயிருக்குன்னு அவர் சொல்றாரு. ஆக்சுவலா நான் நம்ம சொல்ல வர்றது என்னன்னா, இந்த மாதிரியான அதிகாரத்து பறிப்பாகட்டும், இந்த மாதிரி மாநிலங்கள் அதிகாரி நிதி பங்கீடுல இருக்கிற விஷயங்களாகட்டும், ஸோ இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் இருக்குல்ல, அதில் வந்து அவர் வந்து பல விஷயங்களை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போகிறதுக்கு விரும்புகிறாரு. நான் என்னோட அந்த ஒரு கேள்வியோட அதை கேட்குறேன் திருப்பிரியன், இப்போ இவ்வளோ விஷயங்கள் அவர் முன்வைக்கிறாரு, களமாடுகிறார் சோசியல் மீடியாஸ்லையும், அவர் இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னாலும், இப்போ இந்தியா கூட்டணியை பலப்படுத்தணும், திமுகவை பலப்படுத்தணும், இன் டர்ன் இந்தியா கூட்டணியை பலப்படுத்தணும் அப்படின்றது நோக்கமாக இருக்குது. இப்போ இந்தியா கூட்டணியில் நிதிஷ்குமார் தரப்புல இருந்து காங்கிரஸ்னால இந்த கூட்டணி பலவீனம் அடைகிறது, அதனால தான் வலுப்பெற முடியல அப்படின்லாம் அங்கே விமர்சனங்கள் முன்வைக்கப்படும் போது, இப்போ இவ்வளோ சேலஞ்சஸ் எல்லாம் இருக்கு, இது எல்லாமே ஒருங்கிணைச்சு இதெல்லாம் ஒன்னா சேர்த்து அதை கொண்டு வர அந்த சேலஞ்சஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதை தன்னோட தோளை தனியா சுமக்கிறாரா ஸ்டாலின்? நம்ம அப்படிதான் பாக்கணுமா? இல்ல, அவர் வந்து அவர் பங்குக்கு அவரோட வேலையை செய்யறாருங்க. காங்கிரஸ் தான் சேலஞ்சஸ் எல்லாம் இருக்குல்ல, விமர்சனங்கள் இருக்குதானே? விமர்சனங்கள் இருக்கதான் செய்யுங்க. என்டிஏ கூட்டணியில ஏடிஎம்கே விலைக்கு போச்சு, நீங்க கேள்வி கேக்குறீங்களா? சொல்லுங்க. என்டிஏ கூட்டணி நீங்க என்ன, நீங்க இல்லங்க, பாஜக தரப்புல இருந்து கேக்குறாங்களா இல்ல வேற கேக்குறாங்களா? என்டிஏ தரப்புல இருந்து கட்சிகள் எல்லாம் இருக்கா போயின்னு இருக்கா? அகாலிதள் போச்சு, பல கட்சியே போச்சு, அப்போ அதெல்லாம் கேட்குறோமா? அதனால் பாயிண்ட் ஆனால் ஒரு கூட்டணியில் ஒரு கட்சிகள் இருக்கும் போகும், அது வேறு விஷயம். பட் ஒரு கூட்டணியை கட்டமைச்சிருக்காங்க, அந்த கூட்டணிக்காக அந்த கூட்டணியில் இருக்கிற ஒரு கட்சியோட தலைவர் வேலை செய்கிறாரு, அந்த கூட்டணியில் வேற ஒரு தலைவர் வேறு மாதிரி பேசலாம், அது வேறு விஷயம். நம்ம அதை பற்றி பார்க்க வேண்டியதில்லை. இப்போ ஸ்டாலினோட தமிழ்நாட்டுக்கு எந்த சிறப்பு திட்டங்களும் கொடுக்கலன்னு சொல்றாரு ஸ்டாலின்.
அதாவது வந்து இது மாதிரி ஒவ்வொன்றா எடுத்துன்னு போனீங்கன்னா மொழி பிரச்சனையால ஹிந்தி திணிப்பு போன்ற விஷயங்களை சொல்றாரு. சோ இந்த மாதிரி போகும்போது ரீச் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? எதுக்கு ஸ்டாலினுக்கு ரீச் இருக்கா இல்லையான்றது முக்கியமான விஷயம் இல்லைங்க. அவர் என்ன பிரச்சனைகளை இந்தியா முழுக்க கொண்டு போறார்? 7.5 லட்சம் கோடி வந்து அவரை தவிர யாரும் பேசலையே. இந்த சிஏஜியோட ஆடியோ அறிக்கை 7.5 லட்சம் கோடியில மற்ற யாரும் பேச மாட்டேங்கிறாங்க. காங்கிரஸ்ல சில பேர் பேசுறாங்க, அடுத்தது அது அதிகமா பேசுறது வந்து ஸ்டாலின் தான் பேசுறாரு ஆக்சுவலா. அதனால வந்து பல முக்கியமான பிரச்சனைகள் அவர் பேசுறாரு. அதானி பிரச்சனைகளை வந்து காங்கிரஸ் பேசுது, ஆனா 7.5 லட்சம் விஷயத்தை வந்து காங்கிரஸ் ரொம்ப பேசுற மாதிரி தெரியல. ஆனா ஸ்டாலின் வந்து அதை ரொம்ப அதிகமாக பேசுறதை நம்ம பார்க்குறோம். அதனால் ஸ்டாலினை பொறுத்த மட்டும் அவருக்கு வந்து நேஷனல் லெவலில் அவருக்கு வந்து பிரதமர் ஆகணுன்ற ஆசை இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. பட் ஆனால் பாரதிய ஜனதாவை எதிர்த்து நீங்கள் சொல்கிற மாதிரி உங்கள் தலைப்பில் போட்ட மாதிரி அந்த எதிர்ப்பு குரல் கொடுக்குற விஷயம் இருக்குல்ல, அதில் வந்து கொடுத்து இந்தியா கூட்டணிக்கான ஆதரவை பெருக்கிறதுக்கான ஒரு விஷயத்தில் அவர் இறங்கியிருக்காருன்னு என்னோட அபிப்பிராயம். ரைட்.